Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. First video ku varadhukku munadi unga ellarku vandu thank you so much for your support and encouragement friends. Innikku namba vandu protein dosa da vandu paaka porom. இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்க ஃபீலிங் வந்து இருக்கும். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் மூக்கல்ல அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு இது ரெண்டுத்தையும் வந்து ஊற வச்சு மிளகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் ஊற வச்சா கூட ஓகே தான், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு 5 பல், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூக்கல்ல அப்புறம் பச்சை பயிறு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெங்காயம் அண்டு கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து மாவு அரைச்சிட்டு அதோட நம்ம வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணி அப்படியே அரைச்சிருங்க. நான் வந்து ஆன் ஸ்க்ரீனில் காட்ட மறந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட கேரட் இல்லை கேப்சிகம் எதுனா வந்து வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். இது வந்து தோசை பதத்துக்கு வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த தோசை ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தோசை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ, டேக் கேர், பாய் பாய்.